Hi friends, welcome to Puduvai Food and Health Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு ஸ்கின் கேர் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இந்த கற்றாழையை கட் பண்ணிக்க போறோம். நம்ம இப்போ இதிலேருந்து ஒரு மடலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணதும் இதிலேருந்து ஒரு லிக்விட் மாதிரி, அதாவது ஒரு டாக்ஸின் ஒன்று வெளியேறும். அதெல்லாம் முழுசாக வெளியேறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கற்றாழையை வடியட்டும், அதுக்குள்ள நம்ம குக்குமரை கட் பண்ணிக்கலாம். வாங்க, ரெண்டு சைடையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதோட தோலை நம்ம சீவி எடுத்துடலாம். நாம் இன்னைக்கு வைட்டமின் சி இருக்கிற மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஸ்கின்னுக்காக யூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த குக்குமரில் இந்த வைட்டமின் சி இருக்குது, அதனால் நீங்கள் இந்த குக்குமரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம முகச்சுருக்கம் இருக்காது, நமக்கு சன்னால் வர டேமேஜ் எல்லாம் இது காப்பாற்றும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா சின்ன சின்னதாக அரைக்கிறதுக்காக நீங்கள் கட் பண்ணால் போதும். சும்மா அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ இந்த ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஐஸ் கியூபாக ஆக்கிக்க போகிறோம். இது நல்லா ஃப்ரீஸ் ஆனதும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கியூப்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்க்கு இது நல்ல ஒரு க்ளோயிங்கை கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல ஈரப்பசையை இது தக்க வைக்கும். இப்போ இந்த ஆலோவேரால இருக்கிற அந்த டாக்ஸின் எல்லாமே வடிஞ்சு சுத்தமாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, நம்ம இப்போ இதை கட் பண்ணலாம். இந்த ஆலோவேரால இந்த பேக் சைடை கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த முள்ளெல்லாம் எடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆலோவேராவை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆலோவேராவோட ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். நைஃபாலேயே கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 8 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை ஏன் நான் 5 to 8 டைம்ஸ் வாஷ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நம்ம உடம்புல அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தும், அதுக்காக தான். கற்றாழையை நம்ம சாப்பிடும்போதும் சரி, ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ யூஸ் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேஸ் அப்படி லைட்டாக சொரண்டி சொரண்டி விட்டிங்கன்னா நல்லாவே அரைச்ச மாதிரி நமக்கு கிடைக்கும். ரொம்ப அடி வரைக்கும் எடுக்காதீங்க, ஏன்னா நம்ம ஒரு சைடு தான் வாஷ் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு வாஷ் பண்ணலை, அதனால் ரொம்ப அடி வரைக்கும் இதை எடுக்க வேண்டாம். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த கற்றாழை ஜூஸை இதே மாதிரியே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது நல்ல ஐஸ் கியூப் ஆனதும் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம வச்சுருந்த இந்த வெள்ளரி பிஞ்சும் ஆலோவேராவும் ஐஸ் கியூப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். பால் 7 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்த பச்சை மஞ்சளை இந்த மாதிரி இழைச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை மஞ்சள் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சளும் இல்லைனா சாதாரணமாக வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மஞ்சத்தூள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சத்தூளை நீங்கள் இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சோப்பு போடாமல் இதை வாஷ் பண்ணிவிடுங்க. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இதை தவிர்த்துடுங்க. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க பால் 7க்கு பதிலாக தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. தயிரையும் மஞ்சளையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணும்போது நல்ல சர்க்குலர் மூமெண்ட் கொடுத்து வாஷ் பண்ணுங்கள். இதனால் நம்ம ஸ்கின் நல்ல ஆயிலியாக இருக்கும், அதனால் நம்ம நைட் தான் இதை யூஸ் பண்ணணும். ஜென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்க மஞ்சளை தவிர்த்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஐஸ் கியூப் எடுத்து இந்த மாதிரி நல்ல மைல்டாக ஒரு ஐஸ் கியூப் முடிகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். ஆலோவேராவோ இல்லை குக்கும்பரோ இது ரெண்டுத்தில் எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல. இது நம்ம ஸ்கின்னில் ஒரு டோன் கலரை சடனாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.
நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.